வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்க கம்ப்டி. நாங்கள் ஹோஸ்ட் பசிபிக் ரேம் த பிளாக். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து படம் சொல்கிற விட சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 எபிசோட் சீசன் உள்ள பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையில் சொல்ல போனால் இது 7 எபிசோடும் கண்டினியூஸாக வர அந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பசிபிக் ரேமுன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே மறக்காம இந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் படத்து கூடவே இதை வந்து கனெக்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெர்கான்சன், ரே லீக் அண்ட் பென்டகாஸ்ட்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ. சில பல ஸ்பாய்லர்ஸ் அங்கங்கே அடிப்படலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தா மன்னிச்சு, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸாக அவாய்ட் பண்ணி சொல்ல பார்க்குறேன். பட் ஒரு சின்ன மைனஸ் ஸ்பாய்லர் அலர்ட். அண்ட் இந்த சீரிஸோட ஃபுல் பிரேக் டவுனாக நான் தனியாக என்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் இப்போ வராது, ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு போடுறேன். பிகாஸ் இப்போதைக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட்டேஜ் போடும்போது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக காப்பி ரைட் ஸ்டேக் வந்து கொடுக்குறாங்களாம். கொஞ்சம் உஷாராகவே இருங்க. யாராவது பிரேக் டவுன் பண்ணு தோணிச்சுனா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு பிரேக் டவுன் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ரிவ்யூ வந்து கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சீரீஸில் 2 இல்லை 3 மிகப்பெரிய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹேலி டெய்லர் அண்ட் த பாய், அதாவது கிரேட்டோஸ் த பாய் கிடையாது, இது வேற ஒரு பாய். பட் ஹேலியன் டெய்லர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அதை தாண்டி வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கல. ஹேலியன் டெய்லருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாகவே எனக்கு தெரியுது. ஒரு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, பட் இது ஒரு சீரீஸ், சீரீஸ்னு வரும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். வில்லனுக்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. ஷேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா வில்லனாக வராரு. பட் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கல. அதை தொடர்ந்து ஹேலி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா த பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருப்பேன். ஸோ அவன் மேலே ஒரு சின்ன கியூரியஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. அது ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர்னு சொல்லி, அண்ட் அந்த ஒரு மிஸ்டீரியஸ் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட வந்து உடைக்கிறாங்க. ஸோ அது சம்மர் ட்விஸ்ட்டு, அது சீரீஸோட எண்டில் பர்ஃபெக்டாகவே முடிச்சிருக்காங்க. அடுத்த சீசன் எப்படா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை தோணுது அனிமேஷன் கிட்ட வந்தோன்னா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேஷனில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க தான் சொல்லணும். ஸோ இது ஒரு அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ட்ரான் தான் நிறைய அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறவங்க பேரில் 3D and 2D கலந்தே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கேலக்டிக் ஃபுட்பால், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சின்ன வயசில் ஒரு அனிமேட்டட் சீரிஸ். அதில் அந்த ஃபுட்பால் அனிமேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3D கொடுத்துருப்பாங்க. அண்டு நார்மல் அது அந்த ஸ்டோரி சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2D கொடுத்துருப்பாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபுல் சீரீஸையுமே அனிமேல கொடுத்துருக்கலாம். 2D 3D மிக்ஸ் ஆகி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஒரு மாதிரி என்னடா இது அனிமேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் இந்த சீரீஸ்க்காக ஒதுக்கலையோ அப்படிங்கிற தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ சில இடங்களில் ரொம்பவே சீப்பாக அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு மிக மிகப்பெரிய குறைன்னு சொல்லலாம். ஏன்னா அனிமேஷன் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணுறாங்க. இது லைவ் ஆக்ஷன்லாம் கிடையாது. ஸோ அந்த அனிமேஷனில் கொஞ்சம் பக்காவாக அவங்க வந்து இன்னும் அதிகமாக வேலை பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்வே ஆகும்போது நிறைய இடங்களில் நெட்ஃப்ளிக்ஸ் எதுக்கு இவ்வளோ கேவலமான அனிமேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தான் பார்த்தீங்கன்னா வருது. இதில் ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்மூத்தாக இல்லை. ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஸ்மூத்தாக இல்லை, நிறைய இடங்களில் ஜிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய மைனஸ்னே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண முடியும். அனிமேஷனுக்கு அப்புறம் நான் நோட் பண்ணேன் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்க்கு பக்காவாக போடலையோ அப்படிங்கிற தான் வந்துச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் அந்த ரெண்டு படங்களுமே பசிபிக் ரேம் அப்ரைசிங் ரெண்டு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அகெயின் தனியாக அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அந்த பிஜிஎம் எல்லாமே பேக்ரவுண்ட் ஃபைட் கூட சேரும்போது வேறு லெவல் எபிக்னஸாக இருக்கும். பட் இந்த சீரீஸில் பிஜிஎம்மை நீங்கள் நோட்டே பண்ண மாட்டீங்க. ஓ பிஜிஎம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மறக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிஜிஎம் வந்து இருக்கேன். ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா தரமான சேகன். சீரியஸ்லி ஹெய்லி டெய்லரோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகரோட வாய்க்குள்ளே பாம்பு வச்சு வெடிக்க வைப்பாங்க. அதெல்லாம் மரண பங்கமான சீக்வன்ஸாக இருக்கும். பிஜிஎம் கண்டிப்பாக அதை வந்து எலிவேட் பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட்டு எபிசோடை தாண்டி வந்த எந்த ஒரு எபிசோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. சிம்பிளாக சொல்ல போனோம்னா தூரத்தில் கைஜி வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே ஏகர் வச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நின்று பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏகர் வந்து ஒரு ட்ரைனிங் ஏகர், எந்த வகையான எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ சாதாரண ஒரு ரோபன் மாதிரி அதை வச்சு சண்டை போட முடியாதுல. கன்னு கத்தி கடப்பாரன்னு சொல்லி எந்த ஒரு வெப்பனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏகர்கிட்ட இருக்காது. பட் இதையே அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிருக்கலாம். ஸோ எந்த ஒரு வெப்பனுமே இல்லாமல் கையாலேயே அடித்து கைஜுவை கொண்டுருக்காங்க, இல்லைனா ட்ரிக் பண்ணி கைஜுவை கொண்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா தரமாக இருந்திருக்கும். பட் ஃபைனலாக அந்த கைஜுவை கொள்ளும் போதும் ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோண வைக்குது. ஸோ இவங்க எந்த வகையிலுமே அந்த ஏகரை வச்சு சண்டை போடலை, முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு தப்பிச்சு ஓடிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே உங்கள் மனசில் தெல்ல தெளிவாக ஒட்டலை. ஸோ எபிசோட் 1 தாண்டி வந்த எந்த ஒரு எபிசோடுக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக அமையலை அப்படின்னு சொல்லிடலாம்.
பசிபிக் ரிம் பார்க்குறதே அந்த கைஜு வெர்சஸ் ஏகர் ஃபைட்டுக்காகவும் பிஜிஎம்க்காகவும் தான். ரெண்டுமே நல்லா இல்லைன்னா அந்த சீரீஸ் பார்க்குறதே வேஸ்ட்டாக நீங்கள் வந்து கேட்பீங்க. வெல், அங்கே தான் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க. ஃபைட்டு பிஜிஎம் நல்லா இல்லை, ஆனால் ஸ்டோரி செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வால்மெண்ட் காட்டிருக்காங்க, நமக்கு வந்து தெளி தெளிவாகவே தெரியுது. பசிபிக் ரிம் அப்ரைசிங்கில் அதிகமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ஸ்டோரியே இருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து தெளி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ரெண்டு சின்ன பசங்க தொலைஞ்சு போனால் அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இப்போதைக்கு ஏகப்பட்ட இடங்களில் தொடர்ந்து பிரீச்சஸ் ஓப்பன் ஆகி கைஜுஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த கைஜு இன்ட்ரெஸ்ட் செய்யப்பட்ட இடத்துல ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஏகரை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை தேடி போகிற ரெண்டு பசங்க கிட்ட ஒரு மூணாவதாக பையன் வந்து சேர்றான், பாய் அப்படின்னு சொல்லி. இவங்க மூணு பேரும் அந்த ஏரியாவில் சர்வை பண்ணாங்களா இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன் ஸ்டோரின்னு வரும்போது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கைஜுஸ் இவங்களுக்கு வில்லனாக வரல. ஸோ நிறைய கைஜுஸ் கூட இவங்க வந்து சண்டை போடல. காப்பர் ஹெட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரே ஒரு கைஜு தான் பார்த்தீங்கன்னா எபிசோட் ஒன்லேருந்து எண்டு வரைக்கும் காமிக்கிறாங்க. ஸோ கைஜு சைடில் நிறைய வில்லன்ஸை மாற்றாமல் ஒரே வில்லனை அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க. சீரியஸாக நிறைய கைஜஸ் கூட அவங்க சண்டை போடுற மாதிரி காமிக்கல, ஒரே ஒரு கைஜுவை வச்சு அந்த கைஜுவை மிக முக்கியமாக காமிக்காமல் இவங்களுடைய ஸ்டோரியை அந்த கைஜு அண்ட் ஏகரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் பண்ணி கொண்டு போனது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏகர் கைஜு ஃபைட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த பசிபிக் ரிம் சீரீஸை எடுக்கலை. ஸோ இந்த சின்ன பசங்களோட ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்டில் அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் அந்த சீரீஸ்க்கு ஒரு சின்ன பூஸ்டப் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா ஜாம்பிலன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான், எக்ஸாக்ட்லி அதே மாதிரின்னு கூட சொல்ல முடியும். அதில் ஜாம்பிஸை எப்படி அந்த ஸ்டோரிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்களோ, அந்த ஸ்டோரியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல கைஜுஸ் எல்லாத்தையுமே அந்த ஏகர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அது உண்மையிலே சூப்பரான டச். நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருக்குது. டக்கு டக்குன்னு நிறைய வித்தியாசமான முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. தக்காளி அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போதே க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஸ்டோரிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் இந்த பசிபிக் ரிம் த பிளாக் சீரீஸை காப்பாற்றுது. மியூசிக், ஆக்ஷன், அனிமேஷன் சொல்லி எதுவுமே அதை காப்பாற்றலை, ஸ்டோரி மட்டும்தான் இந்த பசிபிக் ரிம் பிளாக் சீரீஸை காப்பாற்றுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி சூப்பராக இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த சீரீஸை பெட்டராகவே கொடுக்க முடியும். ஸோ ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் அந்த ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து கொண்டு போக பார்த்துருக்காங்க. அண்ட் அது உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு, ஸ்டோரி தெரியா இருக்குது. அண்ட் சில சீரீஸ்லாம் புதுசாக கிக் ஆஃப் ஆகும்போது ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், பட் இந்த சீரீஸ்லாம் அப்படி கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு எபிசோட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சணும்டா, சீசன் டூவும் இப்போயே கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோன்னா அகேன் ஒரு மூணு மணி நேரம் படம் மாதிரி இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ அகெயின் சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பசிபிக் ரிம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பசிபிக் ரிம் 1 அண்ட் 2 பார்த்தா தான் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியும். கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் என்கேம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் படங்களில் இருக்க நிறைய விஷயங்களை என்கேமில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பசிபிக் ரிம்லேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கலான கூட பிரச்சனை இல்லை தான், பட் அந்த படங்களை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேள்வியை எழுப்போம். ஸோ மேபி அடுத்த சீசன் வந்தால் தான் அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு அமைய போதுன்னு. ஸோ அகெயின் சம் அமேசிங்கான சீரீஸ், உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காம இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு ஸ்பாயில் பண்ணல, ட்விஸ்ட்டையும் உடைக்கல. கண்டிப்பாக இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் ஃபுல் ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு தாரு மரண வழியில் மீப்படி அதிகம் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா.